வெறும் 300 ரூபா பணம் சார். கருப்பிசு பையெல்லாம் 300 ரூபா பணத்துக்காக கோல்டு பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு பாடி ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் பாடிக்குள்ள போயிடுச்சு. மரா கடையில் இறந்துட்டார். என்ன படம் வந்து என்ன படம் தெரியாது, ஏதோ ஒரு கிராமத்து படம் சும்மா அப்படியே. அந்த மாதிரி இறந்த எத்தனை பேர், குமரி முத்தன்னு. ஆமா ஆமா, குமரி முத்தன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து பாடி வாங்குறதுக்கு லேட் ஆகுது, 6:30 மணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய கட்சியில இருந்திருக்காரு. அவரை கொண்டு போய் கார் பார்க்கிங் இடத்துல இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க சார். இங்க இருக்கீங்க அப்பதான் போறீங்க போறீங்க. சரி சரி சரி. கார் போய் நிக்கிறதே குமரி முத்தன்னு படுத்திருக்காரு. அண்ணே 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 அப்படி அது உசுரோட இருக்க மாதிரி தானே நம்மளுக்கு தோணுது. அப்படி பார்த்துட்டு அப்படியே எனக்கு பெயின் தாங்கும். அந்த நேரத்துல பூச்சி முருகன் அவர்கள் வந்தார். வந்துட்டு அவர் அதை கிளியர் பண்ணி அப்புறம் இப்படி வந்து நாட்டிய பேர் அப்படி பண்ணி முத நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு அங்கே ஒரு சின்ன மெஸ் இருக்கு பழைய ஆஃபீஸ் இருந்த இடத்துல, கொஞ்சம் ஒரு 6 இதில் அங்கே ஒரு மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வாங்கி கொடுத்தோன்னா அது ரொம்ப புட்டி பயங்கர மீன், அது தெரியல கேரளா காரங்க குழம்பு. நான் பிடிச்சேன். நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணி மனோ எனக்காக ப்ளீஸ் அந்த மீன் குழம்பு வாங்கி அனுப்பேன்னு சொன்னாங்க. அம்மா நான் நாளைக்கு நீ வீட்டுக்கு அனுப்புறம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லி இவங்க ஃபோன் பண்ணி 15 நிமிஷத்தில் இன்னொரு ஃபோனு, ராகினியோட ஃபோனு, லக்ஷ்மின்னு எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டு அவங்க. சரி, அவங்க ஃபோன் பண்ணாங்க, அம்மா மீன் குழம்பு கேட்டாங்க. மனோ தயவு செய்து பண்ணாது, அவங்க உயிருக்கு ஆயில் ஆபத்து, மீன் எல்லாம் ஆபத்து, அவங்க வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், நாக்கு ருசியாக இருக்குன்னு கேட்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு தெரியாது. ரெண்டு பேரை நாங்கள் போட்டிருந்து கண்காணிக்கிறதுக்கே வச்சுருக்கோம். ஆனால் எப்படியோ குழப்பமாக வாங்கிறாங்க, கிச்சன் வழியாக வாங்கிறாங்க, என்னத்தையும் பண்ணுறாங்க. பண்ணாதானே எங்கம்மா ஆசையாக கேட்குறாங்க, வயசானவங்க கேட்குறவங்க. கொஞ்சம் நீ வேணால் பக்கத்துலேயே நின்று அவங்க வந்து தொட்டு வேணால் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கே, இந்த ஐஸ் சாப்பிட விடுறாங்க, ஒருத்தர் சாப்பிட கேட்டு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்ட்டு. மனம் நான் சொல்கிறத கேளுங்க வேணாம் அப்படின்றாங்க. மரண காலையில் எடுத்து அடுத்த நம்ம வந்து அந்த பாடி போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும், கொடுத்துருக்கலாமே கடைசியாக, ஏமா நீங்கள் போயிட்டீங்க அப்படிதானே தோணும். வித்யா, ஸ்ரீ வித்யா, ஸ்ரீ வித்யா ஊரெல்லாம் தமிழ்நாடே கொண்டாடின ஒரு நடிகை கேரளாவில் போய் சாகணும். கேன்சர்ல உங்களுக்கு கேன்சர் கேன்சர் கடைசி ஃபோன் எனக்கு தான் வருது. ஃபோன் பண்ணி லேண்ட்லைன் இல்லை, அப்பெல்லாம் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி வித்யா சொல்கிறாங்க, நீ என்னை பார்த்தேன்னு வச்சுக்க வாழ்க்கையே வெறுத்துருவேன். நீ உன் கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ண அந்த வித்யா இல்லை, இப்போ வேறு மாதிரி இருக்க மனம், எனக்கு யாரையோ பார்க்கணும்னு தோணுது. அது ஒன்றுட்டே சொல்கிறேன், ஒருத்தர் பேர் சொன்னார் நடிகர் நடிகர். அப்புறம் இல்லை இல்லை நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இல்லை, வேணாம் வித்யா வேணாம் வித்யா, நீ பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல வேணாம் அப்படின்னு. யாரும் இல்லையே, எல்லாருமே போயிட்டாங்களே, அத்தனை சொத்தும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அனாதியா நான் அப்படின்னு. அரசாங்கமே உனக்கு துணை நிற்க, ஏன் கவலைப்படுறேன், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு பார்ப்பு போனானே. அதே மாதிரி அவன் செத்த பிறகு ட்ரிவான்றதுல ராணுவ மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணான்.